மக்களை எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிலன். இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய வீடியோவில் வந்து சுவாரஸ்யமான சமையல் ஒன்று தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் டார்வினில் உள்ள காடுகள் மேடுகள் எல்லாம் திரிஞ்சு பனைமரங்களை வந்து தேடி பனைமரத்துலேருந்து பனம்பழம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பனம்பழத்தை வச்சு தான் இன்றைக்கு நாங்கள் பனங்காய் பணியாரம் செய்ய போகிறோம். அதுதான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பனங்காய் எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு உதவி செஞ்சவர் வந்து இங்கே இருக்கிற நண்பர் ஒருத்தர், அவருக்கு வந்து நன்றி. அடுத்தது வந்து இந்த பனங்காய் பணியாரம் நாங்கள் எங்கே செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டார்வினில் இருக்கிற என்னுடைய நண்பரோட வீட்டை வந்திருக்கிறேன். அவற்ற மனைவியார் மற்ற அவைக்கு வந்து ரெண்டு சின்ன வடிவான பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும். அவை நான் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பனங்காய் பணியாரத்தை செய்ய போகிறோம். வாங்க இந்த மாதிரி பனங்காய் பணியாரம் செய்கிறன்றதை பார்ப்போம். ஆஷாரு, நீ ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இவை ரெண்டு பேரும் தான் அந்த சின்ன பிள்ளைகள். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பனங்காய் வந்து எடுத்து கொண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த பனங்காயை வந்து உரித்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் சாறு எடுக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் பனம்பழத்தை உரிக்க வலிக்கிட்டோம். உரித்து வந்து அதை பிரிம்பா இதில் வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அதை புழிஞ்சு வந்து சாறை வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே எடுக்க போகிறோம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த பனம்பழம் எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சுட்டோம். இதை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு இனி வந்து இதிலேருந்து வந்து நாங்கள் பனம்பழ சாறு எடுத்து அதை வந்து பதப்படுத்திட்டு பனங்காய் பணியாரத்துக்கு தயார் செய்வோம். சரி மக்களே, அடுத்த வந்து நாங்கள் வந்து இப்போ இதை எல்லாத்தையும் வந்து புழிஞ்சு பனஞ்சாறு எடுக்க போகிறோம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரெண்டு பனங்கொட்டை வந்து புழிஞ்சு எடுத்துட்டோம். அதில் இந்த எடுத்து சாறு தான் இது. இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் பனங்கொட்டைகள் இருக்குது, அதை வந்து நாங்கள் வந்து புழிஞ்சு எடுக்கோம். ஆஷா ஹாய் ஆடுங்க. ஆஷா அங்கே பாருங்க. மக்களை இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கையால் புழிஞ்சு பனங்காயில் இருந்து சாறு எடுக்கிறத விட இந்த கரண்டியால் வலிச்சு எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. இப்போ அதை வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம். இப்போ கரண்டியால் பனங்காயில் இருந்து சாறு எடுக்கிறன்ற ஐடியா தந்த வந்து எங்களுடைய அம்மா தான். இப்போ நீங்களும் வந்து சாறு எடுக்கிற கையால் கஷ்டமாக இருக்குதுண்டா, இப்படி ஒரு கரண்டி எடுத்து இப்படி வலிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் வலித்து சாறு எடுத்து முடிஞ்சுது. இப்போ வந்து ஃபினிஷிங் டச் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இருக்கிற பனங்கொட்டையில் இருக்கிற சாறுகள் எல்லாத்தையும் வடிவாக எடுத்து புழிஞ்சு அதுக்குள்ளே போடுறோம். மக்களை இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பனம்பழத்துலேருந்து புழிஞ்சு சாரெல்லாம் இதில் வந்து எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து நாங்கள் இந்த வடியில் வந்து வடித்து நல்ல தும்பில்லாத சாறு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வடியில் வந்து நல்லா வடிபட்டு தும்பில்லா சாறு வந்து எங்களுக்கு வருது. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பனம்பழச்சாறை வந்து வடியாக வடித்து எடுத்துட்டோம். இனி என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். மக்களே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வந்து பனம்பழச்சாறை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிறோம். இதுலேருந்து ஒரு நல்ல வாசம் ஒன்று வருது. இப்போ கனகாலம் பனியாரம் சாப்பிட்டு சாப்பிட போகிறோம். இது எவ்வளோ நேரம் அடுப்பில் வச்சு காய்ச்சணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த தண்ணி தன்மை போய் ஒரு பானியாக வெறும் மட்டும் காய்ச்ச வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலை முடியும். பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இதான் இந்த பதம் வந்த உடனே வந்து நாங்கள் வந்து இந்த காய்ச்சின பனம்பழச்சாறை வந்து இறக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பனம்பழச்சாறு வந்து எங்களுக்கு தேவையான அளவு கொதிச்சுட்டுது. இதை வந்து இறக்கி இது வந்து மட்டும் ஆற வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு வந்து இதுக்குள்ளே வந்து மா சீனி மற்ற தேவையானதுகள் எல்லாத்தையும் கலந்து பனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தயார் செய்ய போகிறோம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பனம்பழச்சாறை வந்து நாங்கள் ஆற வச்சுட்டோம். அடுத்தது வந்து இந்த பனம்பழச்சாறு வந்து ஆறின பிறகு வந்து 2 கப் பனம்பழச்சாறுக்கு 1 கப் பச்சைமா, அதுக்கு பிறகு 1 கப் வந்து அவிச்சமா, அதுக்கு பிறகு வந்து 1/2 கப் சீனி மற்ற உப்பு தேவையான அளவு இதெல்லாத்தையும் போட்டு வடிவாக கலந்து போட்டு நாங்கள் வந்து பனங்காய் பணியாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே எங்களுக்கு இப்போ வந்து பனங்களி வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் வந்து இதில் மா சீனி எல்லாத்தையும் போட்டு வந்து கலக்க போகிறோம். ஒரு பேணி பச்சைமா அதை வந்து இப்போ நாங்கள் போட போகிறோம். அதுக்கு பிறகு வந்து 1 பேணி அவிச்சமா, பனம் களி வந்து நாங்கள் வந்து 2 பேணி அதுக்குள்ள விட போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கே 2 பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கீங்க. வந்து 1 பேணி பனங்களி வந்து அதுக்குள்ளே போட்டுட்டோம். இப்போ வந்து 2வது பேணி பனங்களியை வந்து நாங்கள் அதுக்குள்ளே போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 2வது பேணி பனங்களையும் போட்டுட்டோம். இப்போ வந்து இதில் மா போட்டாச்சு. இதை வந்து நாங்கள் சீனி போடணும். இதை வந்து கொஞ்சம் கலந்து போட்டு நாங்கள் வந்து சீனி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் வந்து இப்போ வந்து பனங்களியை வந்து மாவோட போட்டு வடியாக கிண்டிட்டோம். இனி வந்து இதுக்குள்ள வந்து 1/2 கப் சீனி போட போகிறோம். சீனியை போட்டு இன்னும் வடிவாக நாங்கள் வந்து இதை வந்து கலப்போம். அருணி இந்த சீனியை போடுங்கம்மா. இப்போ வந்து நாங்கள் வந்து சீனி வந்து முழுமையாக போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த பனங்களி மா சீனி எல்லாத்தையும் போட்டு வடிவாக கலந்து அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பை நாங்கள் விட்டோம்னா சரி. இப்போ வந்து நாங்கள் வந்து உப்பு விடுறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பனங்களி மா சீனி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் புளிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இந்த கலவையை எடுத்து வந்து நாங்கள் பனங்காய் பணியாரம் சுடக்கூடிய மாதிரி. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாவை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மணித்தியாலம் வந்து புளிக்க வச்சுனாங்க. இப்போ வந்து நல்லா புளிச்சு வந்துட்டு இனி வந்து நாங்கள் இதை கொண்டு பனங்காய் பணியாரம் சுடலாம். நாங்கள் வந்து பனங்காய் பணியாரம் சுடுறதுக்கு அடுப்பில் வந்து எண்ணெயை வந்து இப்போ சுட வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதில் வந்து போட்டு பொறிக்க வலிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா மக்களே வடிவா பனங்காய் பணியாரம் பொறிஞ்சோண்டு வேற வலிக்கிட்டுது. பார்த்தீங்கன்னா மக்களே பொறிஞ்சோண்டு வந்துட்டுது. வந்து நாங்கள் வந்து அதை எடுத்து இறக்கி பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் இப்போ குண்டு குண்டாக பனங்காய் பணியாரம் சுட்டு ரெடியாக வச்சுக்கிறோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட பனங்காய் பணியாரம் ரெடி. நாங்கள் எல்லா பனங்காய் பணியாரம் சுட்டு கொண்டு வந்துட்டோம். இதை நாங்கள் இனி சாப்பிடலாம். ஓகே மக்களே இப்போ வந்து நாங்கள் வந்து பனங்காய் பணியாரத்தை சாப்பிட்டு பார்ப்போம். பனங்காய் பணியாரம் சாப்பிடுங்க, நல்லா இருக்கா? பனங்காய் பணியாரம் நல்லா இருக்குமா நினைக்கிறேன். நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. நல்லா இருந்தா சூப்பர்னு சொல்லுங்க. இப்போ மக்களே ஆஸ்திரேலியாவிலேயும் வடக்கு மாநிலத்தில் வந்து டார்வின் என்ற சிட்டியில் வந்து சில இடங்களில் பனைமரங்கள் இருக்குது, வேறு இடத்துல பனைமரங்கள் இருக்காண்டு எனக்கு வடிவா தெரியல. அப்படி யாராவது எங்கேயாவது ஆஸ்திரேலியாவில் பனைமரங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நாங்கள் வந்து இந்த பனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு எங்களுக்கு பனம்பழம் தந்த அண்ணாவுக்கு நன்றி. அது இந்த பனங்காய் பணியாரம் எங்களுக்கு சுட்டு தந்த அக்காவுக்கு நன்றி. அதுக்கு உதவி உபத்திரவம் செஞ்ச இந்த ரெண்டு குட்டிகளுக்கு நன்றி. அது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.